நம்மோடு காந்தி மின்துறை பொறியாளர்கள் சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தவர் அவர் இப்போது நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்த அரசு, ஸ்டாலின் அரசு இந்த மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது. திடீரென இந்த மின் கட்டண உயர்வு வந்திருக்கிறது. இது ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு திடீர் அறிவிப்பாக இருக்கலாம், ஆனால் உங்களை போன்றவர்களுக்கு அது தெரியும். மின்சார ஒழுங்காற்று வாரியம், மின்சார ஒழுங்காற்று வாரியத்திலிருந்து நாங்கள் அனுமதியை பெற்றிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த மின் கட்டணம் உயர்வதாக சொல்லப்படுகிறது. இது எப்படி இந்த அனுமதி கொடுக்கப்பட்டது? ஏனென்றால் ஏற்கனவே மக்கள் மத்தியில் கருத்து கேட்பு கூட்டமெல்லாம் நடத்தின போது மக்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தக்கூடாதுன்னு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த எதிர்ப்பையெல்லாம் மீறி இந்த அரசு ஆண்டுதோறும் ஜூலை மாதம் ஆனால் இந்த மின் கட்டணத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மின்சார கட்டண உயர்வு என்பது இன்னும் 2027 ஆண்டு வரை வருஷம் கூட போகிறது. அந்த ஹலோ, தொடர்ந்து பேசலாம். அந்த மின் கட்டண உயர்வு 2022 ஆண்டில் வந்த மின் கட்டண உயர்வு என்பது 5 ஆண்டுகளுக்கான கட்டண உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கட்டண உயர்வு வரும். அது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் படியாக அது தீர்மானிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு 2.18% மின் கட்டண உயர்வு மின் ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை ஒழுங்குமுறை ஆணையமும் அரசும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. 2022 செப்டம்பர் மாதத்தில் மின்சார கட்டண உயர்வு என்பது கொண்டு வரப்பட்டது. அந்த 22 7 மாதத்தில் மட்டும் 17,700 கோடி, அதாவது மாதத்திற்கு 2,100 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் மின்கட்டண உயர்வினால் வந்திருக்கிறது. அதற்கு முந்தைய ஆண்டில் மின்கட்டண உயர்வு திருத்தப்படுவதற்கு முன்னதாக 18,000 கோடி நஷ்டம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப மின்கட்டண உயர்வில் வந்த 14,000 கோடி வந்துவிட்டால் நஷ்டம் என்பது 4,000 கோடிக்குத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு அடுத்த ஆண்டில் வந்திருக்கக்கூடிய நஷ்டம் என்பது இந்த 14,000 கோடி தவிர மேலும் 26,000 கோடி ரூபாய் நஷ்டம் வந்திருக்கிறது என்று ஒழுங்குமுறை ஆணையத்தில் மின்சார வாரியம் கணக்கினை சமர்ப்பித்திருக்கிறார்கள். மின்சார வாரியமோ அல்லது ஒழுங்குமுறை ஆணையமோ இதை பற்றி எந்த தெளிவுரையையும் மக்களுக்கு சொல்லவில்லை. அரசும் இதை பற்றி தெளிவுபடுத்தவில்லை. மின்சார கட்டணம் உயர்வதனால் மட்டுமே மின்சார வாரியத்தினுடைய கடன் தீர்ந்து போகும் என்பது அடிப்படையிலே தவறானதாகவும் பொய்யானதாகும். ஆனால் மின்சார வாரியத்திற்கு ஏற்படுகின்ற நஷ்டம் எல்லாம் இன்றைக்கு மக்கள் நலத்திட்டத்தின் மீது பெரிய வெட்டாக விழுந்து கொண்டிருக்கிறது. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தாக நாங்கள் பார்க்கிறோம். ஒழுங்காற்று வாரியமும் மின்சார வாரியமும் ஒரு பெரிய அளவில் ஊழலில் சிக்கி தவிக்கிறார்கள். இந்த ஊழல் தான் இந்த நஷ்டத்திற்கு அடிப்படை காரணம். இன்றைக்கு மின்சார கொள்முதல் என்பது ஓராண்டில் மட்டும் 10,000 கோடி ரூபாய் அதிகமாக கூடியிருக்கிறது. ஆக மின்சார வாரியத்தை ஒழுங்காக நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைவரை அரசு அவசரமாக தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. காந்தி, இப்ப நீங்க சொன்னீங்க அந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துல பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு. இதேதான் மக்கள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் மின் கட்டணம் உயர்த்தப்படுகிறது என்று மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியவில்லை. எதுவுமே வெளிப்படையாக இல்லை என்பதுதான் மக்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. அதே கருத்தை தான் நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. உங்களை போன்றவர்களுக்கு விவரம் அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் இது தெரிகிறது. நீங்கள் அந்த துறையில் இருந்தவங்க, இது எதனால் இந்த ஊழல் எந்த அடிப்படையில் நடக்கிறது, இது எப்படி நடக்கிறதுன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? மக்களுக்கு சொல்ல நான் நிச்சயமாக சொல்லணும். அது என்னன்னா, மின்சார வாரியத்திற்கு மின்சாரம் வாங்கி விற்கிறது மட்டும் ஒரு வணிகம் அல்ல, ரெண்டு இன்னொரு வணிகம் இருக்கு. இன்னொரு வியாபாரம் பண்றாங்க அவங்க. அவங்களுடைய பெரிய கட்டமைப்பை தனியாருக்கு மின்சாரம் கொண்டு செல்வதற்காக அனுமதியை கொடுக்கிறாங்க, வாடகைக்கு கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மின்சார கட்டமைப்பில் ஒரே நேரத்தில் 1,000-க்கு மேற்பட்டோருடைய மின்சாரம் பாய்கிறது.
ஆக யாருடைய மின்சாரம் எங்கே எடுக்கப்படுகிறது, எங்கே கணக்கிடப்படுகிறது, எப்படி அது ஒழுங்காற்றப்படுகிறது என்பதில் தான் இந்த ஊழல் நடக்கிறது. இதற்கு பெயர் ஓபன் ஆக்சஸ் என்று பெயர். இந்த ஓபன் ஆக்சஸ்ல தான் இந்த 26,000 கோடி நஷ்டமும் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் திரும்ப திரும்பவும் அரசுக்கும் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒழுங்குமுறை ஆணையம் இந்த தனியாருக்கு சாதகமாக நடந்து கொள்வதனால் மின்சார வாரியத்திற்கு இந்த நஷ்டம் வருகிறது. அது மட்டுமல்ல, இது அரசு காந்தி இப்போ அப்படின்னா இந்த அரசு எல்லாவற்றையுமே ஒரு வியாபாரமாக பார்க்கிறார்கள், வியாபார யுக்தியோடு இதை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? அரசு செய்கிறதா என்பதை விட ஒரு மின்சார வாரியம் இவ்வாறு செய்கிறது. மின்சார வாரியம் இந்த ஊழலில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. மின்சார வாரியம் தினசரி ஊழலை நடத்துகிறது. மின்சார வாரியம் என்பது ஒரு நிர்வாக கட்டமைப்பு, ஆனால் அந்த கட்டமைப்பு கூட அரசினுடைய கண்ட்ரோல் தான் இருக்கு. அரசு தான் அதை கையில வச்சிருக்கு, அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. இப்படி இருக்கும் போது இந்த பழியை வந்து மின்சார ஒழுங்குமுறை வாரியம் மட்டும் அதுக்கு அது மேல மட்டும் போடுறது சரியா இருக்குமா? இந்த பொறுப்பை, இந்த பழியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு கடமை அரசுக்கு இருக்கு இல்லையா? அரசுக்கு கடமை இல்லை என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது. ஆனால் அரசுக்கு எதை இந்த அளவு எந்த அளவுக்கு தெரியும் என்பதும் நாங்கள் உறுதிப்படுத்த முடியாது. ரெண்டு விஷயங்கள், நாங்கள் வந்து அரசியலை பேசலாம், அரசியல் கட்சி சார்ந்து பேச முடியாது.